வணக்கம் நண்பர்களே, மீனின் முதுகெலும்பை நொறுக்கும் பறவையான மீன் கொத்தி பறவையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற பல்வேறு தொழில்நுட்பங்கள், இயந்திரங்களின் வடிவங்கள், மனிதர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகள்னு பல விஷயங்கள் இயற்கையிலிருந்து நகல் எடுக்கப்பட்டு தான் வடிவமைக்கப்படுதுங்க. அப்படி நகல் எடுப்பது, அதாவது காப்பி பண்ணுறதை தான் பயோ மிமிக்ரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இப்படி இந்த மீன் கொத்தியின் உதவியோட உலகத்தோட அதிவேக தொழில்நுட்பத்தையும் மனுஷங்க சரி பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல ஆச்சரியமான தகவல்களையும் இந்த வீடியோ முழுசுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ வீடியோ ஆரம்பிக்கலாம். ஸோ முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சில வகை மீன் கொத்திகளை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, சிரல் மீன் கொத்தி அல்லது சிறு நீல மீன் கொத்தி, இது இங்கிலீஷில் காமன் கிங்ஃபிஷர்னு சொல்லுவாங்க. ரெண்டாவதா வெண்மார்பு மீன் கொத்தி, அதாவது இங்கிலீஷில் ஒயிட் த்ரோட்டட் கிங்ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவதா பொறி மீன் கொத்தி அல்லது கருப்பு வெள்ளை மீன் கொத்தி, இங்கிலீஷில் பைடு கிங்ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணு வகைகளை தான் நம்ம பெரும்பாலும் தமிழ்நாட்டில் பார்க்க முடியும். இது இல்லாமல் வேறு சில வகைகளும் தமிழ்நாட்டில் பார்க்க முடியும். அவை என்னென்ன அப்படின்னா, சிறு மீன் கொத்தி இங்கிலீஷில் ஓரியன்டல் டுவாஃப் கிங்ஃபிஷர், இது மற்ற மீன் கொத்திகள்லேருந்து ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும். அடுத்ததாக பெரிய அழகு மீன் கொத்தி அல்லது மலை மீன் கொத்தி, இங்கிலீஷில் ஸ்டோக் பில்ட் கிங்ஃபிஷர் அப்படின்வாங்க. அடுத்ததாக கருந்தலை மீன் கொத்தி, பிளாக் கேப்ட் கிங்ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் தமிழக பகுதிகளில் அங்கங்கே காணப்படும் மீன் கொத்தி பறவைகளின் வகைகள். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ வகைகளில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது நம்ம அடிக்கடி பார்க்குற பறவைகளான இந்த காமன் கிங்ஃபிஷர் எனப்படும் சிறு நீல மீன் கொத்தியும், இன்னொன்று ஒயிட் த்ரோட்டட் கிங்ஃபிஷர் எனப்படும் மென்மார்பு மீன் கொத்தியை பற்றி தான். ஸோ இவைகளை பற்றி தான் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் ஃபர்தராக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம த காமன் கிங்ஃபிஷர் பறவையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பறவை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சிட்டுக்குருவியை விட கொஞ்சம் பெருசு, அவ்வளோதான். 16 சென்டிமீட்டர் நீளம் வரை வளரும் இந்த பறவையோட வெயிட் தோராயமாக 34-36 கிராம் வரைக்கும் இருக்கும். இறக்கைகளை விரித்த நிலையில் அதோட மொத்த நீளம் 25 சென்டிமீட்டர் வரை இருக்கும். இதைத்தான் இங்கிலீஷில் விங் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெரிய அளவிலான தலை, உடலின் மேல்பாகம் நீளமும் பச்சையும் கலந்த நிறம் உடையதுங்க. வயிற்று பகுதி நல்ல பிரகாசமான பழுப்பு நிறம் உடையது, வெண்மையும் சில இடங்களில் இருக்கும். இவற்றின் கால்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கும். சிறிய அழகிய நீண்ட கருப்பு நிற நேரான கூர் அழகோடு அடர்த்தியான குட்டை வாளும் கொண்டது இந்த மீன் கொத்தி. தண்ணீருக்கு அடியில் இருக்கும் இரையை எளிதாக பார்ப்பதற்கு ஏற்றவாறு இதோட கண்களின் பார்வை திறன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. இப்போது இந்த பறவையானது எப்படி வேட்டையாடி விளையாடும் அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ இப்பறவை முக்கியமாக ஆற்றங்கரை போன்ற நீர்நிலைகளில் தனியாக கல்லின் மீதோ அல்லது தோராயமாக 1 அல்லது 2 மீட்டர் நீர்பரப்பிலிருந்து மேலே மிக அருகில் நீட்டிக்கிட்டு இருக்கிற ஏதாவது தாவர கிளைகளிலோ அல்லது மரக்கிளை மேலோ அமர்ந்திருக்கும். ஓகேங்களா, அந்த கிளையிலிருந்து அல்லது நீருக்கு மேலே டைரெக்டாக பறந்து போய் திடீர்னு செங்குத்தாக நீருக்குள்ளே பாஞ்சு இறையை கவ்விக்கிட்டு பறப்பது பார்க்குறதுக்கே கண் கொள்ளா காட்சியாக இருக்கும். அப்படி நீருக்குள்ளே போகிறப்ப தண்ணிக்குள்ளே அதிகபட்சம் 25 சென்டிமீட்டர் ஆழம் வரை தான் இது போகும். தண்ணீருக்குள்ளே இவற்றின் இறகுகள் முழுவதுமாக விரிந்து கொள்ளும். இவற்றின் கண்கள் திறந்திருந்தாலுமே பார்த்தீங்கன்னா தண்ணீரில் பாதிக்கப்படாதவாறு கண்ணுக்கு மேலே கண்ணாடி போன்ற ஒரு கண்ணிமை பாதுகாக்கும். ஸோ இரையை பிடித்தவுடன் அதன் அழகை மேலே தூக்கி பின்னர் பறந்து சென்று மீண்டும் அதே கிளையில் உட்காரும். அதுக்கப்புறம் அந்த மீனோட வால் பகுதியை பிடிச்சிக்கிட்டு அதோட உடம்பு பகுதியை பக்கத்தில் இருக்கிற கிளையிலோ அல்லது வேற எங்கேயாவதோ பலமுறை அடித்து அதன் எலும்புகளை நொறுக்கிடும். பின்னர் தான் தலைபாகத்தை முதலில் வாய்க்கு உள்ளே செல்லும்படி திருப்பி வைத்து கொண்டு விழுங்கிடுங்க. இவை பெரும்பாலும் மீன்களை உணவாக கொண்டாலும் தண்ணீரில் வாழும் வேறு சில பூச்சி, வண்டு, சில வகை இறால்களையும் கூட சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிறு நீல மீன் கொத்தியின் எண்ணிக்கை சரியான அளவில் இருக்கிறதுனால இந்த இனத்தை பற்றி நம்ம பயப்பட எதுவும் தேவையில்லை, அதாவது அழிந்து போகும் நிலையில் இல்லை. ஓகேங்களா, ஸோ இதை லீஸ்ட் கன்சர்ன் அப்படின்ற வகைப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த பறவைகள் ஐரோப்பா, ஆசியா மற்றும் வட ஆப்பிரிக்க கண்டங்களில் பரவலாக காணப்படுகிறது. இப்போ இந்த காமன் கிங்ஃபிஷரோட இனப்பெருக்கம் மற்றும் வாழிடங்களை பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த மீன் கொத்திகள் ஒரே நாளில் தன் எடையில் 60% உணவை உட்கொள்ள வேண்டியிருக்குங்க. ஒவ்வொரு மீன் கொத்தியும் தனித்தனியாக எல்லை பிரித்து கொள்ளும். அதனால் ஆற்றின் ஒரு குறிப்பிட்ட நீளத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வச்சுக்க பார்க்கும்.
இவை பெரும்பாலும் வருஷம் முழுசுமே தனியாக தான் சுற்றி தெரியும். வேறு ஏதாவது ஒரு மீன் கொத்தி இவரோ இவங்களோட எல்லைக்குள்ளே வந்தால் ரெண்டுக்குமே சண்டை தான் வரும். அந்த சண்டையில் ஒரு மீன் கொத்தி இன்னொரு மீன் கொத்தியின் அழகை பிடிச்சி, இந்த பீக்னு சொல்லுவாங்களா சொல்லுவாங்க இல்லையா, அதை பிடிச்சி தண்ணிக்குள்ளே அழுத்த செய்யும். ஓகேங்களா, பெரும்பாலும் இவை மெதுவாக ஓடும் ஓடைகள் மற்றும் செங்குத்தாக உள்ள ஆற்றங்கரை, ஏரி போன்றவற்றுக்கு அருகில் அல்லது குவாரி போன்ற இடங்களில் ஆணும் பெண்ணும் ஆண் பறவையும் பெண் பறவையும் சேர்ந்து 60 முதல் 90 சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு மீட்டருங்க 90 சென்டிமீட்டர் நீளமுள்ள பொந்து போன்ற அமைப்பை தோண்டும். அப்படி உருவாக்கிய பொந்தோட கடைசியில் கொஞ்சம் பெரிய அறை ஒன்று உருவாக்கி கொள்ளும். இங்கே தான் 2 to 10 முட்டை வரை இட்டு குஞ்சு பொறிக்கும். ஆணும் பெண்ணும் ரெண்டுமே அடை காத்து ஒரு 19-20 நாட்களுக்குள்ளே குஞ்சு வெளிவந்துவிடுங்க. இந்த மீன் கொத்திகள் சுற்றுச்சூழலுக்கு மிகவும் முக்கியமான உறுப்பினர்கள். மேலும் நன்னீர் உயிரினங்களின் ஆரோக்கியத்தை இந்த பறவைகளை கொண்டு அறிந்து கொள்ளலாம். நல்ல தெளிவான தண்ணீர் இருக்கும் இடத்தில்தான் இவை காணப்படுகிறது அப்படின்றதுனால இவை இருக்கும் இடம் தண்ணீரின் தரம் நன்றாக இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மீன் கொத்திகளின் சர்வைவல் போராட்டம் பற்றி பார்க்கலாமா? நன்கு பறக்க தெரிஞ்ச உடனேயே பெற்றோர்களின் இல்லையில் இருந்து அந்த குஞ்சுகள் வெளியே அனுப்பப்படும். பறக்க ஆரம்பித்த இளைய மீன் கொத்திகளின் ஆரம்ப காலங்கள் மிகவும் கடினமாக காலமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா கூட்டை விட்டு வெளிவந்த 4-5 நாட்களில் தண்ணீரில் மீன்களை வேட்டையாட பாயும் பொழுது மூழ்கி இறந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. முட்டையிலேருந்து வெளிவந்த குஞ்சுகளில் 1/4 பறவை தான் இந்த கடினமான காலங்கள்லேருந்து தப்பிச்சு அடுத்த ஆண்டு வரை தாக்கு பிடிக்கும். ஓகே, ஸோ இவை எந்தெந்த விஷயத்தினால உயிரிழக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பூனை, எலி, வாகன விபத்துக்கள், ஜன்னல்களில் மோதுதல் மற்றும் மனிதனின் தொந்தரவுகளால் இந்த மீன் கொத்திகள் இறந்து போகின்றன. இதில் முக்கியமாக ஆற்றங்கரையில் மிகப்பெரிய இயந்திரங்களை உபயோகிக்கும் போதும் இறக்கின்றன. ஓகே, இவை கெமிக்கல்கள் மற்றும் தொழிற்சாலைகள் மூலம் 6 மாசடைவதால் மிகவும் பாதிக்கப்படுகின்றன. கடைசிய 19-ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் இந்த பறவைகளின் இறகுகளை கண்ணாடி டிஸ்பிளேல அலங்காரமாக வைக்கிறதுக்கும் தொப்பிகளில் அலங்காரமாக சொருகி வைக்கிறதுக்குன்னே நிறைய பறவைகள் கொண்டு இருக்கிறாங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது வெண்தொண்டை மீன்கொத்தி அல்லது வெண்மார்பு மீன்கொத்தி என அழைக்கப்படும் ஒயிட் த்ரோட்டட் கிங்ஃபிஷர். மேலும் தமிழில் விச்சிலி, சிச்சிலி, பெருமீன்கொத்தி அப்படின்ற பெயர்களும் உண்டுங்க. இலக்கியங்களில் மணிச்சிரல், சிறுசிரல் என்னும் பெயர்களில் மீன்கொத்தி பறவையானது குறிப்பிடப்பட்டிருக்கு. இது உலகில் மேற்கில் பல்கேரியா, துருக்கி முதல் கிழக்கில் தெற்காசியா, பிலிப்பைன்ஸ் வரை பரவியிருக்கிறது. இப்பறவை பல்வேறுபட்ட சூழல்களில் வாழ்கிறதுங்க. மரங்கள், கம்பிகள் உள்ள திறந்த சமநிலங்களில் பெரும்பாலும் காணப்படுது. மாறாக மண்பாங்கான இடத்தில் பொந்து போன்ற அமைப்பை ஏற்படுத்தி அதற்குள் இவை முட்டையிடும். இது இந்தியாவில் உள்ள மேற்கு வங்க மாநிலத்தின் மாநில பறவைங்க. இது ஒரு பெரிய மீன்கொத்தி. நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த காமன் கிங்ஃபிஷரோட கொஞ்சம் பெரிய அளவில் தான் இந்த மீன்கொத்தி இருக்கும். 28 சென்டிமீட்டர் நீளம் வரை வளரும். நன்கு வளர்ந்த நிலையில் இந்த பறவையின் முதுகு, இறக்கைகள், வால் ஆகியன பளிச்சென்ற நீல நிறத்தில் பார்க்க முடியும். தலை, வயிறு அடர் பழுப்பு நிறத்திலும், அழகு அடர் சிவப்பு நிறத்திலும், தொண்டையும் மார்பு பகுதியும் வெள்ளையாக இருக்குங்க. பறக்கையில் இந்த இறக்கையில் உள்ள வெள்ளை பகுதிகள் அழகாகவே தெரியும். ஓகே, இந்த வகை மீன்கொத்திகளின் இனப்பெருக்கம் மற்றும் கூடுகள், முட்டைகள் போன்றவை ஏறக்குறைய இதற்கு முன்னால் பார்த்த சிரல் மீன்கொத்தி என அழைக்கப்படும் காமன் கிங்ஃபிஷர் மாதிரியே தாங்க இருக்கும். முக்கியமாக இது வெறும் பேரளவில் தான் மீன்கொத்தி. பெரும்பாலும் இது ஊர் பக்கம் இருக்கிற நீர்நிலை இல்லாத இடங்களில் சாதாரணமாக மின்கம்பி மற்றும் சில உயரமான இடங்களில் அமர்ந்திருக்கிறத நீங்கள் அடிக்கடி பார்த்துருக்க முடியும். குறிப்பாக வயல்வெளிகளுக்கு நடுவில் செல்லும் மின் கம்பங்களில் சாதாரணமாக இதை நிறைய பார்க்க முடியும். அதே போல் மீன் மட்டும் இல்லாமல் இவை சிறிய ஊர்வன, நில நீர் வாளிகள், நண்டுகள், சிறு கொறிணிகள், அணில், எலி, தவளை, ஓணான், புழுக்கள், பாம்புகள் என பல்வேறு உணவுகளை இரையாக கொள்கின்றன. சில சமயம் சிறிய அளவிலான சிட்டுக்குருவியையும்
இது விட்டு வைக்கிறதே இல்லைங்க. ஸோ எல்லாத்தையுமே சாப்பிடும் இந்த மீன் கொத்தி. முக்கியமாக விவசாயத்துக்கு ஊறு செய்யும் எலிகள் போன்றவற்றை இந்த பறவை பிடிச்சு சாப்பிட்றதுனால இந்த பறவைகள் விவசாயிகளுக்கு நண்பர்களாகவே உள்ளனங்க. ஆனால் அதே நேரம் ஒடிசாவில் இருக்கிற மங்கள ஜோடி போன்ற இடங்களில் மீனவர்கள் பிடிச்சு வரும் மீன்களை தங்கள் பகுதிகளில் காய வச்சிருக்கிற நேரத்தில் அதை வந்து இந்த பறவைகள் சாப்பிட்றதுனால மீன் கொத்திகள் மீனவர்களுக்கு பகைவர்களாகவே மாறிடுதுங்க. இயற்கை நமக்கு எல்லா விதத்துலேயும் உதவிக்கிட்டு தான் இருக்குது. இந்த பறவை கூட நம்மளுக்கு ஒரு விதத்தில் ரொம்பவே உதவி இருக்குது. அது என்ன தெரியுமா? அதாவது ஒரு சின்ன ஸ்டோரிங்க. ஜப்பானில் இருக்கிற ஹை ஸ்பீடு புல்லட் ட்ரெயின் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த புல்லட் ரயில்கள் தோராயமாக 1 மணி நேரத்தில் 300 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற கெப்பாசிட்டி கொண்டதுங்க. 1989 இந்த ரயிலின் முன்பகுதியின் வடிவத்தால் சுரங்கப்பாதைகளை இந்த ரயில்கள் கடந்து வெளியே வர்றப்ப மிகப்பெரிய இறைச்சலை ஏற்படுத்தியிருக்குங்க. இந்த மாதிரியான பேரிரைச்சல், அதாவது நாய்ஸ் பொல்யூஷனை அந்த பகுதியில் இருந்த மக்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவாக மாறிடுச்சு. ஸோ இதை சரி செய்கிறது ஒரு முக்கியமான டாஸ்காக இருந்திருக்கு அந்த ஊர்க்காரங்களுக்கு. ஸோ இந்த ரயிலோட முன்பகுதி வடிவமைப்பை மாற்றுறதுக்குன்னு ஒரு டீமை உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த டீமை உருவாக்கின ஜென்ரல் மேனேஜர் ஒரு பறவை ஆர்வலராக இருந்திருக்கிறாரு. ஸோ அவர் இந்த மீன்கொத்தி பறவையோட உடல் அமைப்புலேருந்து ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறாரு. அந்த சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இந்த மீன்கொத்தி பறவை மீனை பிடிக்கிறதுக்கு காற்றை கிழிச்சிக்கிட்டு தண்ணிக்குள்ளே முங்குறப்ப மிகச்சிறிய அளவிலான தண்ணீர் துளிகள் தான் தண்ணீர் பரப்புக்கு மேலே தெரிச்சிருக்கு. அதாவது ஸ்ப்ளாஷ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. இதை நம் நோட் பண்ண இந்த மேலதிகாரியான இஜி நக்காட்சு அப்படிங்கிற ஜப்பானியர், இதை பார்த்து வியந்து போன அந்த இன்ஜினியர், இந்த பறவையோட அலகுகளின் வடிவமைப்பை மாதிரியே ரயில்களின் வடிவமைப்பை மாற்றினா என்ன அப்படின்னு யோசிச்சிருக்கிறாரு. ஸோ கொஞ்சம் கூட தாமதிக்காமல் அந்த மாதிரி டிசைன் செய்ய ஆரம்பித்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா சோதனைகளும் செய்யப்பட்டு அந்த ரயிலின் முன்பகுதி கிட்டத்தட்ட மீன்கொத்தி பறவையின் அலகுகளை மாதிரியே வடிவமைச்சிட்டு பின்னாடி 1997 டைமில் மீண்டும் அந்த ட்ரெயினை அறிமுகப்படுத்தினாங்க. சூப்பரான ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த ரயிலின் பேரிரைச்சல் அந்த டனலை விட்டு வெளியே வர்றப்ப அது கொடுத்த பேரிரைச்சல் கம்மியானது மட்டும் இல்லாமல் 10-15% ஆற்றல் சேமிப்பு கூட இந்த ஒரு டிசைன்னால் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த ரயிலோட மொத்த வேகமும் கூட இந்த ஒரு பர்டிகுலர் டிசைன்னால் அதிகமாக இருக்கு. வாவ், கேட்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இந்த நியூஸு. ஸோ இந்த மாதிரி இயற்கையிலேருந்து நாம் நகல் எடுக்கிற தொழில்நுட்பங்களை ஆங்கிலத்தில் பயோமிமிக்ரின்னு சொல்லுவாங்க. தற்போது இந்த விதமான பயோமிமிக்ரி ப்ராசஸ் பல்வேறு டெக்னாலஜியில் யூஸ் பண்ணப்பட்டு வருதுங்க. என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் இல்லையா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த காமன் கிங்ஃபிஷர், ஒயிட் த்ரோட்டட் கிங்ஃபிஷர் பற்றி நிறைய தகவல்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை மறக்காமல் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்கள்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.